கார்த்திக் தேவா சீரியல் பிப்ரவரி 20th எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ தாங்க. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவை இந்த சேனலுக்கு கொஞ்சம் தாங்க. எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க. நம்ம தீபா வந்து பாட்டு பாடி முடிக்கிறாங்க. அப்போ அங்கே இருந்த கண்ணு தெரியாத குழந்தை வந்து எந்திரிச்சு கை தட்டுறாங்க. அதோட பக்கத்தில் இருந்தவங்க எல்லாருமே கை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் மியூசிக் டைரக்டரான அஸ்வின் நேராக தீபா பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. அப்போ நம்ம தீபா கேட்குறாங்க, யார் சார் நீங்கள் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, மேடம் இது மாதிரி நான் ஒரு பெரிய மியூசிக் கம்பெனி வச்சுருக்கேன். அந்த கம்பெனியில் ஒரு மூவி வந்து நாங்கள் டைரக்ட் பண்ணுறோம். அதில் ஃபீமேல் லீடாக உங்களுடைய வாய்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும், நீங்கள் பாடுறீங்களா அப்படின்னு. இதை கேட்ட தீபா நேராக கார்த்தியை பார்க்குறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, உங்களுடைய முடிவு தீபா அப்படின்னு. அப்போ நம்ம தீபா வந்து நம்ம கார்த்தியை பார்த்துட்டு, சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நீங்கள் பாட்டு பாடுறேன்னா பாட்டு பாடுங்க தீபா, இது உங்கள் திறமைக்கு கிடைச்ச இது தானே அப்படின்னு. உடனே நம்ம தர்மலிங்கம் அந்த இடத்துக்கு வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, தீபா இது உன் திறமைக்கு கிடைச்ச வாய்ப்பு தீபா, நீ ஒத்துக்கோ அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம தீபாவும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அப்போ அஸ்வின் சொல்கிறாரு, இதை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸை கொஞ்சம் லேட்டாக நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தீபா கிட்டே அவங்களோட நம்பரை மட்டும் வாங்கிக்கிட்டே போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி தீபாவை பார்த்து, தீபா கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்ல. அதுக்கு நம்ம தீபா சொல்கிறாங்க, சார் என்ன சார் இதெல்லாம் அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, தீபா இன்றைக்கி நீங்கள் செம்ம ஃபேமஸ் ஆக போகிறீங்க தீபா அப்படின்னு. அப்போ நம்ம தீபா கேட்குறாங்க, எப்படி சார் அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, தீபா இது மாதிரி நீங்கள் பாட்டு பாடினதை அப்படியே நான் டெலிகாஸ்ட் பண்ணிட்டேன் லைவா அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம தீபா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, சார் எனக்காக நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்களே அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, உங்களுக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேன் தீபா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறமா நம்ம கார்த்தி நேராக தீபாவை பார்த்து கேட்குறாங்க, சரி தீபா வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. உடனே தீபாவும் வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்ததோட அபிராமி கேட்குறாங்க, என்னம்மா கோவிலில் விளக்கு போட்டாச்சு அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, அதெல்லாம் போட்டாச்சு அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம கார்த்தி அபிராமிட்ட சொல்கிறாங்க, அம்மா இது மாதிரி தீபா பெரிய கம்பெனியில் பாட போகிறாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி கேட்குறாங்க, இந்த கம்பெனிப்பா அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, அம்மா இது மாதிரி ஒரு மியூசிக் கம்பெனியில் வந்து தீபா பாட போகிறாங்க சினிமா பாட்டு அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க, என்ன சினிமா பாட்டா, சினிமா பாட்டெல்லாம் நான் ஆரம்பத்துலேயே வேணாம்னு சொன்னேன்னா பாட்டு பாடுமா, உனக்கு மட்டும் பாட்டு பாடட்டும், மற்றபடி யாருக்கும் பாட்டு பாட வேணாம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம கார்த்தி சொல்கிறாரு, அம்மா தீபாவோட திறமையை நம்ம ஆதரிக்கணும், இனிமேல் தீபாவை நிறைய பேர் பாட்டு பாட சொல்லி வந்து கேட்பாங்க, நம்ம வேணான்னு சொல்ல முடியாதுமா அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா இந்த வீட்டுக்கு அதெல்லாம் ஒத்து வராதுப்பா அப்படின்னு. ஆனால் கார்த்தி சொல்கிறாரு, இல்லைம்மா அதெல்லாம் கரெக்டாக வரும் அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து அஸ்வின் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு நேராக அபிராமியை பார்த்து, மேடம் நான் தீபா மேடத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல. அப்போ அபிராமி கேட்குறாங்க, யார் நீங்கள் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் அஸ்வின் அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா தீபாலாம் பாட்டு பாட மாட்டேன் அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து தீபா இங்கேருந்து வராங்க, ஏன் பேர் தான் தீபா அப்படின்னு. அப்போ அஸ்வின் சொல்கிறாரு, மேடம் இந்த மாதிரி பாட்டு பாடுறதை பற்றி உங்ககிட்ட கேட்டிருந்தானே அப்படின்னு. அதுக்கு நம்ம தீபா அபிராமியை பார்க்குறாங்க. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, வேணான்னு சொல்லு அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, நான் கார்த்திக் சார்கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி டென்ஷன் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம அபிராமி சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க, தீபாவுக்கும் அஸ்வினுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அப்கமிங் எபிசோடு இருக்க போகுது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.